அடையார் ஆறு சென்னை நகரின் அடையாளங்களில் ஒன்றாகும். கடந்த 2015 ஆண்டு வெள்ளத்தின் போது சென்னை தத்தளிக்க காரணமாகவும் அமைந்த இந்த ஆறு கழிவுநீர் கலந்து குப்பை மேடாக சில இடங்களில் காட்சியளிக்கிறது. இந்நிலையில் தற்போது அடையாறு தூர்வாரும் பணி துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. அடையாறு ஆறு கூடுமாஞ்சேரி அருகே உள்ள ஆதனூரில் தொடங்கி பட்டினப்பாக்கம் வரை நிற்கிறது. 42 கிலோமீட்டர் பயணிக்கும் இந்த ஆறு திருநீர்மலை பாலத்தின் தொடக்கத்தில் கழிவுநீர் கலப்பதால் பாழாகி வருகிறது. இதனை சுத்தப்படுத்தும் பணியினை தமிழக பொதுப்பணித்துறை 94 கோடி ரூபாய் செலவில் மேற்கொண்டு வருகிறது. கம்ப்ளீட்டாக முடியறதுக்கு 2020 அவங்க தமிழ்நாடு முதல்வர் நேரடியாக இதை ஆய்வு பண்ணிட்டுருக்காரு. அனைத்து துறையினரும், வருவாய்த்துறையினர், பொதுப்பணித்துறையினர், அதே மாதிரி உள்ளாட்சி அமைப்பு, அதே மாதிரி ஸ்லம் கிளியரன்ஸ் போர்ட் போன்ற ஹவுசிங் டிபார்ட்மெண்ட், எல்லா துறையினரும் இணைந்து இதில் நம்ம ஈடுபட்டிருக்கோம். கடந்த 6 மாதங்களாக நடைபெற்று வரும் பணி 2020 டிசம்பரில் நிறைவடையும் என்றும், கழிவுநீர் ஆற்றில் கலப்பதை தடுக்க நவீன தொழில்நுட்பம் கையாளப்பட்டாலும் மக்களின் ஒத்துழைப்பும் விழிப்புணர்வும் அவசியம் என்கிறார் ராதாகிருஷ்ணன், ஐஏஎஸ். பொதுமக்கள் சைடில் என்னென்னா, மீண்டும் மறுபடியும் தன்னோட வீட்டு சாக்கடையை மட்டும் நம்ம இதில் விட்டால் யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி நம்ம வந்து பிளாஸ்டிக் கழிவோ நம்மளோட திடக்கழிவுகளை இதில் போட்டால் மக்களுக்கு தெரியாதுன்னு நான் எண்ணக்கூடாது. ஏனென்றால் இதுதான் கடைசியில் கடலில் போகிறதுக்கு ஆமைக்கு வரைக்கும் தொல்லை கொடுக்கறதுங்க, நமக்கும் தண்ணி போகாதான் பிளாக் பண்ணுறது. ஸோ பொதுமக்களோட ஒத்துழைப்பும் இந்த திட்டத்துக்கு நல்ல வரவேற்பு இருக்குது, அது தொடர்ந்து எதிர்பார்க்குறோம். இந்த மாதிரி அவங்களோட கோஆர்டினேஷன் எதிர்பார்க்கணும். அடையாறு ஆற்றின் இரு கரைகளிலும் சுவர் எழுப்பி பூங்காக்கள் அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் கரையோரம் குடியிருக்கும் மக்களை அப்புறப்படுத்தாமல் பணியை சிறப்பாக செய்து முடிக்க வேண்டுமென கரையோர குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். பார்க்காமிக்கதை வரவேற்கிறோம். அதே மாதிரி எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் அவங்களுக்கு தேவையான கொஞ்சம் இடம் அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கும், அந்த இடம் வரைக்கும் எடுத்துக்கின்னு முதல் சுவர் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்காமிச்சுட்டு பூங்காமிச்சாலும் சரி, எங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. எங்களுக்கு மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் நீங்கள் எது செஞ்சாலும் நல்லது. நீண்ட காலமாக தூர்வாரப்படாமல் இருக்கும் அடையாறு திருநீர்மலை பாலம் தொடங்கி அடையாற்றின் முகத்வாரம் வரையிலான 25 கிலோமீட்டர் தூரம் விரைவில் தூர்வாரப்பட்டு தூய்மைப்படுத்தப்படும் என்பது அரசு அதிகாரிகளின் மும்முரமான பணியில் உணர முடிகிறது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணா பல்கலைக்கழக மாணவர்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் அடையாறு மற்றும் கூவமார்கள் இனிமேல் மக்களின் பயன்பாட்டிற்கு உகந்ததல்ல, அது கழிவுநீர் தொட்டி அப்படின்னு முற்றுப்புள்ளி வச்சுருந்தாங்க. அந்த ப்ராஜெக்டை பொய்யாக்கி தற்போது அடையாறு ஆறு சுத்தம் செய்யக்கூடிய பணியை அரசு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. விரைவில் அடையாறு நல்லதொரு ஆறாக மக்களின் பயன்பாட்டிற்கு உகந்ததாக புது பொலிவு பெறும் என்ற நம்பிக்கையில் ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் பிரசாத், நியூஸ் 7 தமிழ்.